வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷலா பூந்தி பருப்பு செய்யறது எப்படின்னு பாப்போம். பூந்தி பருப்பு எப்படி சார்? நம்ம கண்ணன் செஞ்சு தருவாரு, செம்மையா செய்ய போறாரு. தெரியுமாண்ணா, பூந்தி பருப்பு செம்மையா செய்வாரு. தீபாவளிக்கு இப்ப முன்னுக்கூடியவா? ஆமா, முன்னுக்கிட்டே ஒரு மாசம் இருக்கா? முதல்ல பூந்தி பருப்பு மிட்டாய்க்கு மாவு கரைக்க போறேன், எப்படின்னு பாத்துக்கோங்க. கேசரி பவுடர் தண்ணி விட தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கிறேன். அந்த கடல மாவு கொண்டா அரைக்கல, கடல மாவு ஒரு 150 அரிசி மாவு. பூந்திக்கு எப்படி நல்லா வேக்காடு ஆயிடுச்சு, எப்படி அடணும். தேவையான அளவுக்கு ஆரஞ்சு கலர் போட்டு இங்கே மாவு கலக்கணும். தம்பி, அது மாவு கொண்டையா? மாஸ்டர் வர, வெளியிடு வெளியிடு வெளியிடு. மாஸ்டர் செம்ம லெவலு, உங்க லெவலே வேற மாஸ்டர். இப்ப கலகலப்பா வந்திருக்கு, இப்படி வந்த உடனே இப்படி அடி போட்டுருங்க. ஆமா, சிவப்பு மஞ்சள் இப்படி கலப்படம் பண்ணிக்கணும். நெய்ய ஊத்திக்கிறேன் மாவு இருக்கப்புறம். எண்ணெய் சூடாச்சும் லைட்டாக கீழே இருக்கு. அரைக்கிற மாதிரி தான் காக்கில கடலை மாவு போட்டு வறுக்க போகிறேன் நெய்யில். மாவு வறுத்தாச்சு, தட்டி தட்டிடுவோம். தண்ணி ஓட்டுற கப்பை ஊற்றுறேன், சீனி ஒரு 2.5.
தம்பி இப்போ தான் பார்ப்பானே. ஆமாம், இந்த பூதி பருப்புக்கு அப்படியே சீனி அப்படியே பதம் கட்டி அப்படியே இந்த ஆட்டை ஆட்டி விட்டுட்டு அப்படியே இந்த ஓட்டை கொதிப்பு மாதிரி வரும். வந்ததுக்கப்புறம் இந்த மாவு வறுத்த மாவு உள்ளே போட போகிறோம். கொஞ்சம் வெயிட்டிங்கு. அப்படி ஓட்டை கொதிப்பு வந்தோடனே பாதி மாவு போட்டுக்கிறேன். வறுத்த மாவில் பாதி மாவு ஒரு அப்போ ஒரு 400 மாவு வறுத்த மாவு. Yeah.